எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா ஆனந்த கலிப்புள்ள உதடுகளான என்ற பாடலை பாடுவோம். இயேசுவோட அன்பு எப்படி மேலானது? நம்ம ஆண்டவர் வந்து எவ்வளவு பெரியவங்கன்னு உங்களுக்கு தெரியும், அவங்க அன்பு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். இயேசுவோட அன்புக்கு ஆழமும் இல்லை அகலமும் இல்லை, அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்காங்க. இந்த உலகத்துல நம்மளை யாருமே அந்த அளவுக்கு நேசிக்க மாட்டாங்க, ஆனா இயேசுப்பா நம்மளை அந்த அளவுக்கு நேசிக்காங்க. இல்லை அழகா சொல்லுது, மேலானது உன் பேரன்பு உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும். நம்ம உதடு எப்பவுமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும், துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம எப்போ சந்தோஷமா இருக்கோமோ அப்போ மட்டும்தான் இசப்பன் கத்துட்டாங்க, இசப்பன் கித்துட்டாங்க, அப்போ தான் நான் இசப்பாவை துதிப்பேன். ஆனால் அது இது சோகமாக இருக்கும்போது இசப்பன் கை விட்டாங்க, எனக்கு நீ யாருமே இல்லை, இசப்ப என் கூட இல்லை, அப்படியே விட்டுருவோம், படுத்துருவோம். ஆனால் இந்த ஸ்டான்சல் என்ன சொல்ற, உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். நம்ம மரண ஜீவன் படுக்கை வர நம்ம உதடு என்ன செய்யணும், துதிக்கணும். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து மேலானது உம் பேரன்பு உயிரிலும் மேலானது. கரங்களை தட்டி உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள
சத்தத்தை உயர்த்தி ஆசீர்வாதமாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், முந்திரி கொட்டை மாதிரி முந்துவோம். நான் பார்த்துக்குவேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் போய் எல்லாமே பண்ணிட்டு வந்துடுவேன்ட்டு. ஆனா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்ன பண்ணும், வெளியே போறோம்னா தேவ சமூகத்துல இருந்து ஏசப்பா நான் இந்த இடத்துக்கு போறேன். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறப்போ எங்க அம்மா வந்து எங்களை ஸ்கூட்டியில கூப்பிட வருவாங்க. எங்க அம்மா பைக்கை எடுத்துக்கிறேன், எங்க அம்மா ஸ்கூட்டி வெளியில இறங்கணும்னு எங்க அம்மா பாட்டு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்க அம்மா எங்களை கூப்பிட்டு வீட்டுல உள்ள விடுறவரை எங்க அம்மா பாட்டு படிச்சுட்டு தான் இருப்பாங்க. எங்க அம்மா முன்னாடி பாட்டு படிக்க படிக்க நானும் தங்கச்சியும் வேணும்னு நானும் எங்க அம்மா கூட சேர்ந்து பின்னாடி ஹம் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்போம். அப்போ இப்ப நானும் எங்க அம்மா என் தங்கச்சி போயிட்டு இருக்கோம். அப்போ ஏதாச்சும் தடைகள் வந்தா நாங்க அந்த தடையில இருந்து ஏசப்ப எங்களை விடுவிப்பாரா? விடுவிக்க மாட்டாரா? கண்டிப்பா விடுவிப்பாங்க. அதனால நம்ம எங்க போனாலும் ஏசப்போட துணை நம்மளுக்கு முக்கியம். அதே மாதிரி பாருங்க, உறுதியாய் பற்றி கொண்டேன். நம்ம என்ன பண்ணும், ஏசப்பாவை உறுதியா பிடிச்சுக்கணும். நம்ம சந்தோஷமா இருக்கும் போது ஏசப்பா உறுதியா பிடிச்சுக்கணும். நம்ம துக்கத்துல இருக்கும் போது இன்னும் டைட்டா பிடிச்சுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷமா இருக்கும் போது எவ்வளவு டைட்டா பிடிக்கணுமோ அவ்வளவு டைட்டா பிடிச்சுக்குவோம். ஆனா துக்கமா இருக்கும் போது தூங்கிடுவோம். இதுதான் நம்ம பண்றது. ஆனா நம்ம துக்கமா இருக்கும் போது, நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கும் போது, நம்ம ஒரு பாடுக்குள்ள இருக்கும் போது ஏசப்பாவை இன்னும் உறுதியா பிடிச்சிட்டோம்னா அந்த பிரச்சனை வந்து சீக்கிரமா வெளியே வந்துடலாம். ஆமென். நீர்தானே என் துணையா, நீரும் நிழலில் களி கூறுவே. நீர்தானே யா சவுண்டோட உங்க சவுண்ட் அதிகமா கேட்கணும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போச்சி.
கிளப் பண்ணிக்கோங்க சூப்பரா படிச்சீங்க எல்லாரும் சரி இப்போ எல்லாருக்குமே நான் ஒரு புது பாட்டு சொல்லி கொடுக்க போறேன் சரியா இந்த பாட்டு வந்து நான் ஏசப்பா சமூகத்துல இருக்கும்போது ஏசப்பா எனக்கு கொடுத்த பாட்டு அதனால நான் உங்க எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கேன் சொல்லுங்க அன்புள்ள ஆண்டவரே நான் சொல்ல சொல்ல பின்னாடி எல்லாரும் சொல்லுங்க அன்புள்ள ஆண்டவரே என்னை கடைசி காலத்திலும் கைவிடாதிருந்தவரே பொறுமை உள்ளவரே பல தவறுகள் செய்தாலும் என்னை சேர்த்து கொண்டீரே என்னை சேர்த்து கொண்டீரே கோரஸ் பாட்டு அந்த கோரஸ் பாட்டுக்கு மட்டும் தெரியுமா அது மட்டும் நீங்க எல்லாரும் உற்சாகமே கூட படிச்சா போதும் சொல்லுங்க கைவிடவே மாட்டீர் என்னை கைவிடவே மாட்டீர் தப்பி செல்ல வழி கொடுத்தீர் எனக்கு தப்பி செல்ல வழி கொடுத்தீர் நம்ம எல்லாரும் ஒரு தடவை கரங்களை தட்டி உற்சாகமா இந்த பாட்டு படிப்போம் அன்புள்ள ஆண்டவரே என்னை கடைசி காலத்திலும் கைவிடாது நின்றவரே அன்புள்ள ஆண்டவரே என்னை கடைசி காலத்திலும் கைவிடாது
விடுதலை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஒரு பாடலை பாடுவோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயமானவரே, உன்னதமானவரே,
Thank you.
விஷயத்திலுமே நம்ம இயேசுப்பாவை நம்பணும். நம்ம எந்த விஷயத்திலுமே இயேசுப்பாவை நம்பாவிட்டா நம்ம 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 வந்து அற்புதத்தை காண முடியாது. எல்லா விஷயத்திலுமே நம்ம இயேசுப்பாவை நம்பணும். எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி ஆவிக்குள்ளாக ஒரு இரண்டு பாடல்களை பாடி ஆராதனை முடிக்க போகிறோம். உற்சாகம் எல்லாம் கண்களை மூடி அதே பிரசன்னத்தோடு அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே எத்தனை பேர் சொல்லுங்க அபிஷேகம் என் மேலே எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் மேலான வல்லமை மேலான வரிசன மேலான மரங்களை
துதிக்கு முன்னால போற்று போகும், துதிக்கு முன்னால விழுந்து போகும். உனக்கு முன்னால, உனக்கு முன்னால சொல்லுகிற, ஆவியில சொல்லுகிற, உனக்கு முன்னால, உனக்கு முன்னால மதில்கள் எழுப்பி நிற்கிறது, உனக்கு முன்னால கோட்டைகள் எழுப்பி நிற்கிறது. ஏ, அது மனுஷன் உடைக்க முடியாது, இருந்தாலும் உடைக்க முடியாது, ஆயுதத்தால உடைக்க முடியாது. ஆனால் துதி உடைக்கும். கத்தர் உடைக்கிறார், கத்தர் உடைக்கிறார், கத்தர் உடை
பொறுப்படுத்துக்காக கரங்களை உற்சாகமாக தட்டி ஸ்தோத்தரிப்போமா.